ஊர்ல ஒரு பொண்ணு எங்களுக்கே தெரியாம கெட்டு போனானா நம்பவே முடியல. அப்படிப்பட்ட இந்த ஊர்ல பஞ்சாயத்தை கூட்டி இப்படிப்பட்ட கேவலமான விஷயத்தை விசாரிக்க வேண்டிய நிலைமை வந்ததுக்கு அப்புறமும் நாமெல்லாம் ஆம்பளைகாண்டு ஏன் உசுரோட வாழணும் இல்ல வாழணுமான்னு கேக்குறேன். சரி சரி, இப்படி பேசிட்டு இருந்தா எப்படி? தப்பு செஞ்சவங்கள சபை கூட்டுவாங்கய்யா? அவளை கூட்டிட்டு வரது இருக்கட்டும். முதல்ல கெட்டு போனவளுக்கு என்ன தண்டனைன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? நாட்டாம செல்லமா, என்ன அப்படி கேட்ட? நம்ம ஊர் பொண்ணுங்களை கேட்டு பாரு. ஏமா, கெட்டு போனவளுக்கு இதுவரைக்கும் நான் என்ன தண்டனை கொடுத்துருக்கேன்? தலைய மொட்டை அடிச்சு கண்மணி தம்பிளி குத்தி கழுத மேல ஏத்தி ஊர்வலமா கொண்டாடணும். இந்த வழக்கிலும் இதே தீர்ப்பு தானே? மாற்றம் ஒண்ணு இருக்காத. நான் இவ்விட கேவலமா என் வீட்டு நான் காவ காத்திருக்கேன். காத்து நுழையாத இடத்துல கூட கள்ளக்காதல் நுழைஞ்சிரும். நாட்டாமே செல்லா, உன் பொண்ணிய பத்தி விளையாட்டா நாங்க கதை கட்டினதை வச்சு இங்க வர வைக்கிறியா? நீ ஊருக்கு செஞ்சவனே இன்னைக்கு ஓ வீட்லயே வடிச்சு போச்சு. கிடையாது, வீட்டுக்குள்ள அடப்பட்டிருக்கல பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவ வாந்தி எடுத்தாளா இல்ல மயக்கம் போட்டு விழுந்தாளா? ஒரு பொண்ணை பத்தி ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். அவளை அவமானப்படுத்துறோங்கிற எண்ணத்தோட நான் இங்க கூட்டிட்டு வரல. அவ ஒரு ஆத்தையோ குளத்தையோ தேடி போறதுக்கு முன்னாடி அவளை கெடுத்தவனை கண்டுபிடிச்சு அவனோட வாய வைக்கணுங்கிற நல்ல எண்ணத்தோட தான் இப்ப நான் ஊரை கூட்டிருக்கேன். இவள சும்மா வர சொல்ற செல்லம்மா? நாட்டாம எத்தனை பொண்ணுங்களுக்கு தண்டனை கொடுத்த நாயை வழங்கி இருக்கு. அது மாதிரி தங்கச்சி குறுக்க சொல்லு. பரியாரிய கொண்டாட சொல்லடி, கத்திய தங்கச்சி கொண்டா தரையில விழட்டும். பாலு படத்தை கொண்டாட சொல்லுங்கடி. நாட்டாம நாட்டம் ஊரெல்லாம் பரவட்டும். கழுத எங்கடி ஊர்வலத்துக்கு? ஓது நிறுத்துங்கடி. என் தங்கச்சி கெட்டு போனாங்கிறதுக்கு என்னடி ஆதாரம்? நாட்டாம வாயில்லாத ஊர் அப்படிங்கறதுக்காக எல்லாரும் சேர்ந்து சங்கூதுறீங்களா? யோ நாட்டாம, நீ இப்படி கேட்பேன்னு தெரிஞ்சுதான் என் கூடவே மருத்துவ வச்சு கூட்டிட்டு வந்திருக்கேன். செல்லாய் சொல்லு. ஆமா ஐயா, மூணு மாசமா முழுகாம இருக்க. கண்ணம்மா, உன்னை கெடுத்தது யார் கண்ணம்மா? சொல்லு கண்ணம்மா சொல்லு. என் பாவத்துக்கு உன்ன கூட்டா வச்சிருந்தேன், இப்ப என் பாவத்திலேயே கைய வச்சிட்டியடா. நான் திரும்பணுங்கிறதுக்காக என் தங்கச்சி கட்டிட்டான்னு நினைச்சுக்கிறேன். போட போட போட. சொல்லம்மா, நான் செஞ்ச பாவத்துக்கு நானே அனுபவிச்சிட்டேன். கண்ணம்மாவுக்கு நானே வாழ்க்கை கொடுத்துறேன். கண்ணம்மா, கடவுளும் வாயையும் பறிச்சுக்கிட்டான், வாழ்க்கையும் பறிச்சுக்கிட்டான். உனக்காகவே காலமெல்லாம் நான் ஒண்டிக்கட்டையா வாழ்றம்மா. ஆமா, அழாதம்மா, நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். நான் வயக்காட்டு வரைக்கும் போயிட்டு வர்றேன். காலம் கெட்டு கிடக்குது, வெடிக்கதவு வந்து தாப்பா போட்டுக்குமா? கண்ணம்மா, யாரு கூப்பிட்டாலும் கதவை திறக்காத. என்ன ஊர்ல காத்து கூட கெட்டு போயிருக்குமா? போமா, போய் கதவை தாப்பா போட்டுக்க. ஏண்டா இரும்பு திரும்ப திங்கறியா? சங்கிலி எங்க? அது இல்லடா, காலம் காத்தால என்ன ஏன் வீட்டுக்கிட்ட வந்திருக்கீங்க? நீங்க வேற முண்ட கண்ணியம்மா, மாரியம்மா, பச்சையம்மா, கண்ணியம்மா, அத்தனை கோவில் வாசலையும் உங்களை தேட்டி இங்க வந்திருக்கேங்க. வயிறு பத்தி எரியுது. ஏன் பல்லு விளக்குறதுக்கு முன்னாடி சாத்திட்டியா? ஐயோ, நீங்க வேற அந்த பொண்ணை பட்டத்தை வந்து படிச்சுட்டு வரலாம். பரப்புறாளா? பரப்புறாளே, அவளை பார்க்கவே கூடாதுன்னு செல்லா தடுக்கலாம். பூரா பட்டாவையும் எழுதி கொடுத்த மாதிரி பேசுறான். சங்கிலி, அது தொங்கட்டும். இந்த கிராமத்துல பட்ட ஒண்ண சேர்ந்தது பட்டா என்ன சேர்ந்தது?
அடச்சி கொஞ்சம் விட்ட கை வச்சிருவிய போடா என்ன சார் இது என்னமோ தேவதைய வரையிறேன்னு சொல்லிட்டு எங்க ஊர் பொண்ணிய வரைஞ்சிட்டு இருக்கீங்க இவதான் இந்த கிராமத்து தேவதை எப்படி இருக்கு என்னமோ இருக்குது வண்ணங்களை குழைச்சி எழுதிட்டேன் ஆனா என் எண்ணத்துல பதிஞ்சு உருவம் வரல ஐயா சொல்றத பார்த்தா அந்த பொண்ணு பேர்ல ஒரு கண்டு விழுந்துருச்சா அப்ப இந்த மருவே அவன் அவன் மேல பாசம் மட்டும்தான் வச்சிருக்கான் அவளை காதலிக்கல ஓஹோ அந்த பொண்ணு மனசு வச்சிருந்தா அவ அவன் மேல பக்தி மட்டும்தான் வச்சிருக்கா அவனை தெய்வமா நினைக்கிறாத்தான் என்கிட்ட சொன்னான் சாரு ஆண்டாள் இருக்குதே அதுவும் கல்யாண தெய்வமா தான் நினைச்சது கல்யாணம் கட்டிக்கவா ஆசைப்பட்டது அது கதை நீங்க போங்க Oh,
मनस मरे मरे मटिये कल्याण सेंजिकनो यारे इन्हें यार वरुण भी हूँ अवर अपुन इंगे ये मपत्ती कावला पड़ा था ये मपत्ती मिंगे कावला पड़ रहा हूँ उंगला पत्ती ना कावला पड़ा कुड़ा था ये नलम बात तेल ले एक पट्टा मरत तोड़ा पच्चा मरता था वो तू पड़ा मरी मा मरम वारे मनुष्य का वारे था பொண்ணே நீ ஒருத்தன கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னே ஆசைப்படுறம்மா அத்தா ஆமாம்மா நான் இங்க கொஞ்ச நாள்ல இந்த இருப்பினாலேயே என் இளமை போய் என் அழகு போய் கடைசியில ஆணும் போயிடுவேன் ஆனா அழமி வாழணும்மா பகராசியா வாழணும் சாந்திரமானா நானு அத்தாங்க கிட்ட கைய நீட்டி தா போறேன் கூலிக்கு என்ன சார் இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்திருக்கீங்களா ஆமா ஏமிருது உன் பொண்ணு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கே நவீன முறையில உழுது பயிரிட பொண்ணுக்கு தெரியும் டிராக்டர் வேணும்னா கடன்ல வாங்கி தட்டுமா உன்னையே கேளுங்க சார் அதுக்கு வேணும்னா கடன்ல என்ன ரொக்கம் கட்டி வாங்கி தரேன் ஆமா சார் இந்த ஒரு டிராக்டர் வந்தா நம்ம கிட்ட வேலை செய்யற பல பேரோட பொழப்பு போயிடுனே வரதப் பண்றேன் மருதண்ணே பொன்னியக்கா சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் ஆட ஆவிஸ்ரயா வாங்கயா என்ன பார்வதி சாப்பாடா சாப்பிறீங்களயா கேப்பங்கடி எர்மத்தயிறு கொத்தமல்லி சட்னி மாங்காய் ஊறுகா சுண்டவத்த குழம்பு எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் ஏய் சார் குருமா குழம்போ சாப்பிடுவாங்க அதுவும் மேஜா நாற்காலி போட்டு சோறு சாப்பிடுவாங்க இத எப்படி திம்பாங்க சார் நீங்க ஒரு நாளைக்கு வீட்ல சாப்பிடணும் நான் என் கையாலயே சமைச்சி ஆமாடா சமைக்க நான் இருக்கறேன் படைக்க நீங்க இரு இப்படியோ நீ ஒரு நாளை வீட்ல சாப்பிடணும் அது என் ஆசை ஆமா எனக்கும் தான் அப்படி ஒரு ஆசை உங்க ரெண்டு பேருக்கு இருந்தா அது இன்னைக்கு நிறைவேட்டுமே சரி பரதி நீ போய் ரெண்டு இலை எடுத்துட்டு வா சரி நான் போய் கவுச்சி முட்டை வாங்கிட்டு வரேன் வேண்டாப்பா சும்மா இருங்க சார் நீங்க கவுச்சி இல்லாம சாப்பிட மாட்டீங்களே பொண்ணு ஐயா விட்டுறாத மருதுக்கு எப்போ என் மேல ஒரு தனி பிடிப்பு அது பிடிப்பு இல்ல சார் உங்க மேல உள்ள மதிப்பு ஆமா சார் நான் உங்களை ரொம்ப மதிக்கிறேன் நான் பார்த்தவங்களே உங்க ஒரு தனி பிறவி நீங்க என்ன ரொம்ப புகழ்றீங்க பெருமைக்குரியவங்களை புகழதுல தப்பு இல்ல சார் ஒரு பெரிய ஆபீசரா இருக்கிற நீங்க ஒரு சாதாரண விவசாயியா இருக்கிற எங்க அத்தானுக்கு கடிதம் படிச்சு காட்டுறதோ பெருமைய பதில் எழுதி கொடுக்குறதோ It has been a great pleasure. அது என் அத்தானோட பிரஷரா கூட இருக்கலாம் சார் நான் உங்களை பார்க்காம இருந்தாலும் உங்களை பத்தி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிருப்பேன் ரியலி
தங்கச்சியோட உறவை புதுப்பிக்க அவ மகள் அனுப்பிச்சு வைக்கிறியா? அதாண்டா நடக்காது. நடக்கிறது நடக்காது, நம்ம கையில இல்லப்பா. உன் தங்கச்சி ஆசைப்பட்டு இவரை கட்டிக்கிட்டாருன்னு அத மனசுல பகையா வச்சு பிள்ளைங்களை போட்டு இப்படி அடிக்கிறியே, இது நியாயமா? செல்லம்மா, உன் சமாதானம் எனக்கு தேவையில்லை. எனக்கு மானம் போகுது. பாணிக்கு உன் தங்கச்சி இழுத்துக்கிட்டு ஓடில்லையே, கல்யாணம் தான் கட்டிக்கிட்டான். இப்ப பிள்ளையும் பெத்தாச்சு. நீ காட்டுற அனாவசிய பகையதான் ஊர் சொல்லி காட்டி சிரிக்குது. அதுக்கு நீ ஒண்ணும் அழ வேண்டாம், வாடா. நீங்க போய் வேலையை கவனிங்க, எதுக்கு ஒரு முடிவு இருக்கு. சரி வாமா. தெரியலையே சும்மா
அன்னைக்கு விவசாய ஆபீஸோட பார்த்தேன், இவ யாரு இப்படியா கண்டவனோட அளவுதா? இந்த ஊர்ல கேப்பாரு இல்லைன்னு நினைச்சிட்டாளா? நாம இருக்கிறமே கேக்குறதுக்கு. பாராட்டி இப்பவே உங்களுக்கு ஒரு பன்னாட. ஏண்டா இங்க வந்து வர்ற? அதானே ஒரு பொன்னாட போத்துறதா ஐயா. ஆமையா, நீங்க என்ன சாதாரணமான காரியமா செஞ்சிருக்கிறீங்க? எங்க ஊர் பொண்ணு பொன்னிய, படிச்ச பொண்ணு பொன்னிய தடவுங்க, திருடனை கிட்ட இருந்து சண்டை போட்டு காப்பாத்தி தடவுங்க, அந்த பொன்னிய உங்க சீப்புல உக்காத்தி வச்சு எங்க ஊருக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறீங்கன்னா உங்களை நாங்க சும்மா விட்டுட்டா அது நல்லா இருக்குமா? இது ஒரு பொன்னாடையாவது போத்தணுமே. போத்தேண்டா? வேண்டாங்க, இந்த உடக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கு, அவன காப்பாத்துட்டப்போ. மருது, பொண்ணு தன் காயத்தை பத்தி கூட ரொம்ப கவலைப்படல, நீங்க தேடிட்டு இருப்பீங்கன்னு ரொம்ப கண்கலங்கிட்டாங்க. ஆமாங்க, நான் வரேன். வாமா போல. செல்லா. நீ உண்மையான நீ அவ கழுத்துல ஒரு தாலி கட்டிருந்தா ஊர்ல தாறுமாறா பேசுவானா? Thank you.
ரொம்ப நேரம் பார்த்தா கண்ணு எரியும். நீ போமா, மறந்து போப்பா.